கலைஞர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, கலைஞர்கள் அப்படி நான் பண்ணும்போது அடிப்படை வந்து நாடகத்திலிருந்து தான் இவங்க உருவாகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1930களில் இவங்க திரைப்பட நடிகர்களாக மாறுறாங்க. இதில் நீங்கள் அந்த துவக்காத நடிகர்களை பற்றி நீங்கள் நாலு வரி தெரிஞ்சுக்கணும். கேபி சுந்தராம்பாள் அம்மையார் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகலை. அவருங்க அவங்க ட்ரெயினில் வந்து சொந்த கொடுமுடியிலேருந்து திருச்சிக்கு போகிற வழியில் ரயிலில் பிரமாதமாக பாட்டு பாடுவாங்களாம். அந்த பாட்டு பாடின கேட்டு எஃப்ஜி நடேசையர்னு ரயில்வே அதிகாரி ஒருத்தர் பிரமாதமாக இந்த அம்மா பாடான் கூட்டிகிட்டு போய், வேலு நாயர்னு ஒருத்தர் நாடக கம்மியில், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சேர்ந்த நாடக கம்மியில் ஒரு 10 வருஷம் முன்னாடியே கொண்டு போய் கேபிஎஸ் அம்மையாரை சேர்த்து விட்றாங்க. அந்த அம்மா வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த அம்மாவோட மாதிரி உச்ச ஸ்தாயில் பாடுறதுக்கு யாருமே பொறுக்கலை. இந்த மாதிரி வேலன் வேடன் விருத்துன்னு 3 வேஷங்களை பிரமாதம் பண்ணுறாங்க. இலங்கைக்கு போகிறாங்க, இலங்கைக்கு போய் அங்கே நாடகம் போடுறாங்க. நாடகம் போட்டோடனே ஒரு போட்டி போட்டு நடிக்கிறதுக்கு ஒரு ஆண் கிடைக்கலையே அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டு இந்த மாதிரி திரும்பி வந்துடுறாங்க. அடுத்த ரெண்டு பார்த்தா எஸ்ஜி கிட்டப்பா போய் அங்கே பிரமாம நாடகம் போடுறாரு. அந்த அம்மா அங்கே அவருக்கு ஜோடி போட ஒரு பெண் கிடைக்கல. இந்த ரெண்டு பேருமே 1927களில் இலங்கை போய் போட்டி போட்டு ஆண் பெண் ரெண்டு பேரும் போட்டி போட்டு எஸ்ஜி கிட்டப்பாவும் கேபி சுந்தராமையார் நடிக்கிறாங்க. நடித்து உச்சத்தில் போகும்போது யார் உச்சசாயி தொடர் வரும்போது 0.1 எஸ்ஜி கிட்டப்பா தொட்டுட்டாரான். அதனால் வந்து உன்னுடைய திறமைக்கு உன் கலைக்கு நான் அடிமைன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கேபிஎஸ் அம்மையார் அவர்களை எஸ்ஜி கிட்டப்பா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க வந்து வேறு கம்யூனிட்டி, இந்த அம்மா வேறு கம்யூனிட்டி. வழக்கம் போல் சினிமா காதலாம் விடுவாங்களா, எல்லா வீட்லையும் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு அவர் முதல் சம்சாரத்தோட எஸ்ஜி கிட்டப்பா போயிட்டார். இந்த அம்மா வந்து தனியாக நடிச்சிருந்தாங்க. 6 ஆண்டு வாழ்க்கையில் 3 வருஷம் வந்து சேர்ந்து வாழ்ந்தாங்க, 3 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. கடைசியில் அவர் குடிப்படத்துக்கு அடிமையாகி ரொம்ப நொந்து போனப்போ கேபிஎஸ் அம்மையார் கொண்டு வந்து அவர் கூடையை வச்சு வாழ்ந்தாங்க. இருந்து காப்பாற்ற முடியாமல் போய் 6 ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விபூதியும் வெள்ள புடவையுமா வாழ்ந்துட்டு இருந்த கேபிஎஸ் அம்மையார், ஐயோ நீ எவ்வளோ பெரிய மகா கலைஞர், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுன்னு காமராஜர் அவருடைய ஒரு குருநாதர் வந்து சத்தியமூர்த்தி, காமராஜருடைய குருநாதர் சத்தியமூர்த்தி அவரே பெரிய பேச்சாளர் நடிகர், அவர் என்ன பண்ணார், ஒரு ஹசன்தாஸ் சொல்லி கல்கட்டாவில் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி நடிக்க சொல்லி நந்தனார் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எம்கே தியாகராஜபா வந்து 1934 750 ரூபாய்க்கு நடிக்கும்போது நந்தனா படம் நடிக்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரே பெண்மணி கேபிஎஸ் அம்மையார் தான். அந்த அம்மாவெல்லாம் சம்மந்தப்பட்டது நம்முடைய நடிகர் சங்கம், ஞாபகம் வச்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் உதவிடம் கேட்டு சொன்னார், தம்பி தப்பாக நினச்சிக்காத, நாடோடி இனத்தை கூட வந்து ஊர் தாண்டி வந்து டென்ட் போட்டு அலோவ் பண்ணுவாங்க, நடிகர்களுக்கு வந்து ஊர் ஓரத்த சுடுகாட்டில் கூட வந்து டென்ட் போட அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி போராடி வந்தோம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட மனிதர் தான் நமக்கு இங்கே நடிகர் சங்க தலைவராக இருந்து அப்புறம் நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சராக இருந்து போயிருக்காரு. அதே மாதிரி திருச்சியில் தேவர்கால ஒரு நாடகம் நடக்குது, அந்த எம்ஆர் ராதா நாடகம், அந்த நாடகத்தை ஒரு பையன் சின்ன பையன் நடிச்சிருக்கான், இளைஞர் நடிச்சிட்ருக்கிறான். அந்த நாடகத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் நடக்குது, திருவாங்கூர் சகோதரிகள்னு சொல்லி லலிதா பத்மினி ராகினி 3 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த பையனை அந்த டான்ஸ்லாம் பார்க்குறா பாண்டி 5:30 to 6:30 முடிஞ்சு போச்சு. 6:30 ட்ராமா எம்ஆர் ராதா ட்ராமா ஆரம்பிக்க போகுது. அந்த கேப்பில் முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மேக்கப் ரூம் வெளியே வந்து ட்ரெஸ்லாம் காட்டிட்டு காஸ்டியூம் எடுத்துகிட்டு கார்கிட்ட போகும்போது இந்த இளைஞன் ஓடி போய், அம்மா உங்கள் டான்ஸ் பார்த்தேன் ரொம்ப பிரமா, வாழ்க்கையில் உங்களோட ஒரு படத்தில் நடிக்கணும் ஆசைப்படாமனா, அதுதான் நடிகர் திலகம், உலகப்புகழ் சிவாஜி கணேசன், புரியுதா உங்களுக்கு. இவங்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கியது இந்த நமக்கு அவ்வளோ மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. இந்த மாதிரி பாரம்பரியம் எங்கேயுமே இந்தியாவில் பார்க்க முடியாது. அந்த பாரம்பரியம் உள்ள ஒரு நடிகர் சங்கம் இது. அந்த நடிகர் சங்கத்துக்கு இப்போ காலங்களெலாம் மாறி இன்றைக்கி இளைய தலைமுறை இந்த பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இப்போ என்ன இந்த குருதட்சணைங்கிற சமாச்சாரம் என்னென்னா, அது இன்றைக்கி வேறு மாதிரி சொன்னால் இங்கிலீஷை பென்ஷன் சொல்லிடுவீங்க, அது அப்படியே வாதம் இல்லாது. குருதட்சணைங்கிறது ஏன்னு கேட்டால், நமக்கெல்லாம் இந்த கலையை கற்றுக் கொடுத்த, நமக்கு பாரம்பரியம் கொடுத்த, நம்ம தாத்தாவுக்கு பாட்டிகளுக்கு பெரியவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு மரியாதை பண்ணுற விஷயம் தான் அந்த குருதட்சணைங்கிறது. இந்த குருதட்சணையை வந்து பல்வேறு ஸ்கீம் வச்சு அவங்க பண்ண போகிறாங்க. அதில் மிக முக்கியமான ஸ்கீம், இன்றைக்கி டாப்பில் இருக்கிற கோடிக்கணக்கான பணம் வாங்குகிற நடிகர்கள் தானாக முன் வந்து கொடுக்கணும், போய் கெஞ்சி மாட்டாங்க. இவங்க போய் நடிகர் சங்கம் போய் கெஞ்சி ஐயா போய் பிச்சை போட கேட்க மாட்டாங்க. தானாக முன் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க நடிகர்கள் தாங்கனா ஒரு டொனேஷன் கொடுப்பாங்க. அதுபோக கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக கிடைக்கும் பணத்தை வச்சு 50 ஆண்டு 60 ஆண்டு 80 ஆண்டு தாண்டின கலைஞர்களாக இருக்கிறாங்க. அந்த கலைஞர்களுக்கெல்லாம் வந்து இந்த பென்ஷனுங்கிற வாதையை தூக்கிட்டு குருதட்சணையாக கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம். ஒரு சின்ன உதாரணம்னு சொல்கிறேன், நான் இப்போ பெரிய வள்ளல் நினச்சிக்காதீங்க, ஒரு சம்பவத்துக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, கண்ணே நான் உயர்ந்த மந்திர அம்மா பேசுகிறேன் அப்படின்னாங்க. நான் அழுதுட்டேன். நான் 1968 வந்த படம் அது, கிட்டத்தட்ட 40-45 வருஷம் இடைவெளி ஆகிப்போச்சு, சம்மந்தமே இல்லை. கண்ணு நான் உயர்ந்த மந்திரில் உங்கள் அம்மா பேசுகிறேன் அப்படின்னாங்க. இந்த உரிமை யார் பேச, எங்கள் அம்மாவே சொல்ல முடியாது. உயர்ந்த மந்திரம் அம்மா பேசுகிறேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா இப்போ சீதாலட்சுமின்னு பேர். என்ன பணம் கொடுக்குறது முக்கியமில்லை,
நீ கவலைப்படாதீங்க, உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன வேணும் சொல்லுங்கம்மா, அவன் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களும் செய்கிறாங்க. நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளாக ஹெல்ப் பண்ணிக்கிது, வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுறத பெருமையாக சொல்லுங்க சொல்ல. இந்த மாதிரி விஷயத்த இவங்க ஒரு ஆர்கனைசேஷனை பொறுப்பாக எடுத்துக்கிட்டு 80 ஆண்டு 90 ஆண்டு வாழ்ந்துட்டு நடக்க முடியாமல் கண்பார்வை இல்லாமல் அனாதியாக இருந்து போக்கிடம் இல்லாமல் நம்ப மாட்டேங்க. பிளைமோத் கார் வச்சிருந்த ஒரு நடிகை புஷ்பமாலான் அம்மக்குட்டி புஷ்பமாலான் பேர். அந்த அம்மா இப்போ வந்து பெருந்தூர் பக்கத்தில் ஒரு வண்ணாந்துறையின் ஒரு ஊரில் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தில் நாங்கள் ஒரு 10-12 வருஷமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். பிளைமோத் வச்சிருந்த நடிகை. ஸோ இப்போ பணம் என்பது யாருக்கு நிரந்தரம் இல்லை, இளமை யாருக்கு நிரந்தரம் இல்லை, மார்க்கெட் நிரந்தரம் இல்லை, எப்போ வந்துட்டு போயிலே போயிடும். ஆனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூத்த கலைஞர்கள், நம்ம அம்மா அப்பா மாதிரி தாத்தா பாட்டி உள்ளவங்களுக்கு நம்ம வாழ்நாள் முறையாக அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த குருதட்சணை ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த ஸ்கீமை துவக்கவிடா இன்றைக்கி இந்த கலந்துக்கிட்டுலாம் ரொம்ப சந்தோஷம். நான் துவக்கமாக எடுத்தோன்னா நான் 25,000 ரூபா சிவகுமார் வேலை வேலைப்பட்டியில் சிவகுமார் 25 ரூபா முதல் முதல் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.